இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் லெசன் உரைநடை பகுதி கேட்கிறதா என் குரல் அந்த லெசனோட 10 ஒன் மார்க் எக்ஸாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ க்வெஷ்சன்ஸ் வந்து 10 க்வெஸ்சன் ரெடி, நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட்லேயே கூட கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என கூறியவர் யார்? உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என கூறியவர் யார்? ரெண்டாவது க்வெஸ்சன், மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? மூணாவது க்வெஸ்சன், வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என கூறியவர் யார்? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என கூறியவர் யார்? அடுத்தது பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்கேன், மேற்கு காற்று இதை என்னன்னு சொல்லுவாங்க? இந்த நாலு பொறுத்துகள் எதுன்னு சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். மேற்கு காற்று என்னன்னு சொல்லுவாங்க, வடக்கு காற்று, கிழக்கு காற்று, தெற்கு காற்று, இதுக்கு பொருத்தி கரெக்டான விடையை எழுதுங்க. அடுத்தது அஞ்சாவது க்வெஸ்சன் என்னென்னா, வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்று உள்ளது? அடுத்தது ஆறாவது க்வெஸ்சன், பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது டேஸ் நூல் வகையை சார்ந்தது. பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது டேஸ் நூல் வகையை சார்ந்தது. அடுத்தது ஏழாவது க்வெஸ்சன், நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டு இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டு இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல். அடுத்தது எட்டாவது க்வெஸ்சன், ஹிப்பாலஸ் பருவக்காற்று டேஸ் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹிப்பாலஸ் பருவக்காற்று டேஸ் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்பதாவது க்வெஸ்சன், ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் காற்றை டேஸ் என அழைக்கிறோம். ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் காற்றை டேஸ் என அழைக்கிறோம். பத்தாவது க்வெஸ்சன், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் வகித்துள்ளது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் வகித்துள்ளது. ஸோ இந்த 10 க்வெஸ்சன்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயில் ஐடிக்கு இன்ஸ்டா ஐடிக்கு ஏதோ உனக்கு பிக் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம டெஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். நடுவில் 2 டேஸ் கேப் எடுத்துச்சு, எதனால சிக் லீவால். ஸோ அதனால தான். ஸோ இனிமேல் உங்களுக்குலாம் டெஸ்ட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.